சாதி ரீதியான கயிறுகளை கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா, சாதி ரீதியான கயிறுகள் எது என்பது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல முடியுமா? நீதிபதி அவர்கள் சாதி ஒழிக்கணும் என்ன சொல்லியிருக்கணும், முதல்ல பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியான சான்றிதழ்களை வந்து யாரும் கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறேன், எனக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கல, என்னுடைய நண்பன் என் கூட படித்த பையன் அவன் 85 மார்க் வாங்குறான், அவனுக்கு சீட்டு கிடைக்குது. அப்போது என்னுடைய மனசில் என்ன பாதிப்பு ஏற்படுது, என்னுடைய நண்பன் 85 மார்க் வாங்கினான் அவனுக்கு சீட்டு கிடைக்குது கல்லூரியில், நான் 90 மார்க் வாங்கினேன் எனக்கு சீட்டு கிடைக்கல. இதை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும். சிறுநீர் பூசிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போது ஏற்றதாழ்வு இல்லாத சமுதாயத்தை இப்படி எப்படி உருவாக்க போகிறாங்க? குங்குமம் பூசக்கூடாது, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஐயக்கியத்தனம். இது முழுக்க முழுக்க தமிழர் விரோத நடவடிக்கை. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது எந்த அளவுக்கு தவறோ, அதே போன்று சாதி பெயரை நீக்க சொல்வது தவறு. என்னை கேட்டால் நியாயப்படிக்க அனைவரும் தங்களுடைய ஜாதி சான்றிதழில் ஸ்கூலில் கேட்காம அவ்வளோ பேருக்கு பின்னாடியே ஜாதி பேரை போட்டலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மாதம் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு சலுகை, ஒரு பிசி பட்டியலில் பிறந்தவருக்கு வந்து அவர் மாதம் ஒரு 10,000 கூட சம்பாதிக்க மாட்டார், அவருக்கு சலுகை இல்லை. இது எப்படி நியாயம்? இப்போ ஏன் என்னோட ரேஷன்ல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருக்குது, எனக்கு சொந்தமாக கார் இருக்குது, பைக் இருக்குது, நான் போய் தார்மீகமாக வேண்டாம் நம்ம போய் வாங்கக்கூடாது எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. 1000 ரூபா வர்றது எதுக்கு விடுவானே, அது நம்ம காசு தானே, நம்ம மட்டும் கொள்ளையடிச்ச காசு தானே அப்படின்னு நினைக்கிற மக்களை எப்படி விடுவாங்க? தமிழர்களை உற்சாகப்படமானால் கல்லை முழுமையாக மக்கள் அவர்களே இறக்கி விற்பதற்கு அனுமதி கொடுத்தாலே போதும், லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த அழிவை வந்து ஒரு முன்னோட்டமாக, இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக டாஸ்மாக் மது கடைகளை முற்றிலுமாக மூட வேண்டும். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam. Native Plus நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேத்து உங்களோட அறிக்கை ஒன்று வந்து வெளிவந்திருந்தது பார்த்தேன், திரு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களோட அந்த அறிக்கையின் எதிராக நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து நீங்கள் வந்து வெளியிட்டிருந்தீங்க. அப்படி நீங்கள் அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன நீங்கள் தப்புன்னு நீங்கள் வந்து யூகிக்கிறீங்க? எதனால் நீங்கள் வந்து அவருக்கு அவ்வளோ கடுமையான ஒரு அறிக்கையை வந்து எதிர்ப்பாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க? இல்லை, நம்ம வந்து அவருக்கு கடுமையாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கை, அதாவது நாடா சமுதாயத்தின் கோரிக்கை தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு வந்து நம்ம கொண்டு செல்வதாக முதலமைச்சருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். அது வந்து செய்தியாக வெளிவந்திருந்தது, அறிக்கையை வெளிவந்திருந்தது, தினத்தந்தி தினமலர் போன்ற நாளிதழ்லாம் செய்தியாக வந்திருந்தது. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தொன்று தொட்டு தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களை அழிக்கும் விதமாக, குறிப்பாக சொல்லணும்னா திருநீர் பூசுறது, குங்குமம் வைக்கிறது, திருமண் பூசிக்கொள்வது, மஞ்சள் பூசிக்கொள்வது, சந்தனம் பூசிக்கொள்வது, இதெல்லாம் தடுக்கணும். கையில் வந்து கயிறு கட்டுறது, அதை தடுக்கணும். புதுசாக திறக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் வந்து சாதி ரீதியான பெயர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லர் சீர்வர்வர் என்ற சீர்திருத்த பள்ளியுடைய பெயரையும், ஆதி திராவிட பழங்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய பெயரையும் நீக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சாராம்சமாக இருக்குது. இது வந்து எப்படி வந்துன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 1929 காலகட்டங்களில் சுயமரியாதை இயக்கம் துவக்கப்பட்டு தமிழர்களை தமிழ் தலைவர்களை வைத்துக்கொண்டே தமிழருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை பெரியார் ஈவா ராமசாமி அவர்கள் எடுத்தார். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த மாநாட்டினுடைய தலைவராக நாடார் சமுதாயத்தினுடைய தலைவர் பட்டிவீரன் பட்டி உப்பு சவுந்தரபாண்டி நாடார் அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தார். அப்போ அவங்க அதை என்ன கண்டென்ட் பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க சாதி பட்டத்தை வந்து திறந்துடணும், பேரை மட்டும்தான் பயன்படுத்தும், சாதியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. குறிப்பாக வந்து நாடார் பயன்படுத்தக்கூடாது, மறவர், கள்ளர், இந்த மாதிரி வன்னியர், இந்த மாதிரி சமுதாயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவங்களுடைய, அதாவது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கம் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்க. அது அப்போ வந்து ஒரு பெரிய புரட்சி மாதிரி தோன்றுச்சு. அதான் வெளியில் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, ஒன்றுபட்டு இவங்க வந்து தமிழ் சமுதாயத்தை வந்து மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிப்பாங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்ட சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணும் 95 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்படுச்சு. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய விரோத நடவடிக்கை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகங்கள் வந்து, நான் நாடாரி, நீங்கள் பிள்ளை மாதிரி, நீங்கள் ஆசாரி, நீங்கள் வன்னீர் அப்படின்னா நம்மெல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம்.
பறையராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக தான் இருந்தோம். எங்கேயும் சாதி ரீதியான பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் 19வது நூற்றாண்டில் நடந்திருக்கு. ஒரு சாதி ரீதியான அடக்குமுறை முறையில் சண்டை நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நாடக சமுதாயம் சார்பாக நடக்கப்பட்ட கலவரங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மீதி பார்க்கும்போது எல்லாமே வந்து அன்பாக எல்லாரும் ஒருத்தாய் பிள்ளையாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தார்கள். இவர்கள் அதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குறிப்பாக வந்து மாற்று மொழியினர் தமிழகத்தில் வந்து மாற்று மொழியினர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாற்று சாதியை சொன்னால் அவங்க வந்து ஒரு மாற்று மொழியினர்னு தெரிஞ்சிடும். தமிழர்கள்லாம் ஒன்றுபட்டு நம்ம ஏரியாவுக்கு பிழைக்க வந்த ஆட்கள் இவங்கெல்லாம் மறுபடியும் அவங்க இடத்துக்கு ஏன் போகாமல் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடும். மாற்று மொழியினர்கள் தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்ற நோக்கத்திற்காக மாற்று மொழியினர்களுடைய தலைவராக இருந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் திட்டமிட்டு தமிழர்களை ஏமாற்றி தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை புலப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மாதிரி செயல்பட்டார். அதோட மறுவடிவம்தான் ஐயா நீதியரசர் சந்துரு அவர்களுடைய இந்த அறிக்கை பிரதிபலிக்குது. சந்துரு அவர்கள் என்ன ஜாதினு நமக்கு தெரியாது, அவர் என்ன மொழினு தெரியாது, ஆனால் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கார். சாதியை ஒழிக்க வேண்டும், அதற்கு வந்து ஒரு கமிட்டி, ஒரு நபர் கமிட்டி, அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் 20 பரிந்துரை, அந்த 20 பரிந்துரைகளுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். நீதிபதி அவர்கள் சாதி ஒழிக்கினா என்ன சொல்லியிருக்கணும், முதல்ல பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியான சான்றிதழ்களை வந்து யாரும் கேட்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி எஃப்சி இப்படி வந்து பல தரப்பப்பட்ட ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போனால் கவர்மெண்ட் காலேஜுக்கு இப்போ அப்ளிகேஷன் போனால் 50 ரூபா ஆன்லைனில், ஆனால் ஒரு சில ஜாதிகளுக்கெல்லாம் நீங்கள் காசே தரேன்னா சும்மா போட்டுக்கிடுங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க சமூக நீதியை பேசிக்கொண்டு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதை வந்து முதலில் முழுமையாக தடை செய்யணும். அதாவது நான் இந்த ஜாதி அதனால் எனக்கு சலுகை கிடைக்குது, நான் இந்த ஜாதி எனக்கு அதனால் சலுகை கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது அந்த மாணவர்கள் மத்தியில் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இயல்பாகவே உருவாகிடுது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறேன், எனக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கல, என்னுடைய நண்பன் என் கூட படித்த பையன் அவன் 85 மார்க் வாங்குறான் அவனுக்கு சீட்டு கிடைக்குது. அப்போது என்னுடைய மனசில் என்ன பாதிப்பு ஏற்படுது, என்னுடைய நண்பன் 85 மார்க் வாங்கினான் அவனுக்கு சீட்டு கிடைக்குது கல்லூரியில், நான் 90 மார்க் வாங்கினேன் எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்படிங்கும்போது சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அந்த மாணவர் மனதில் பிஞ்சிலேயே விஷத்தை பாய்ச்சுவது போல நடக்குது. இதை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால், சாதியை ஏற்றத்தாழ்வுகள் ஒழிய வேண்டும் என்றால் முதல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாதி சான்றிதழ்களோ அதற்கான சலுகைகளோ முற்றிலும் நீக்கினா மட்டும்தான் சாதி ஒழியும். இப்போ பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தலைவர் வந்து ஒரு மிக தெளிவான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இருக்கக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று. அதை வந்து மாணவர்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்பதற்காக உலகிலேயே முதல் முதலாக பள்ளிக்கூடங்களில் பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்போ அந்த மாதிரியான சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தானே இப்போ மாணவர்கள் பக்கத்து பக்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும், சாதி ரீதியான கொலைகள் ஏற்படாமல் இருக்கும், சாதி ரீதியான மோதல்கள் ஏற்படாமல் இருக்கும். இப்போது எனக்கு முருகரை பிடிக்கும், நான் பச்சை கலர் கட்டியிருக்கேன். எனக்கு சிவனை பிடிக்கும், நான் சிவப்பு கலர் கட்டியிருக்கேன். எனக்கு பெருமாளை பிடிக்கும், மஞ்சள் கலர் கட்டியிருக்கேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு நம்பிக்கை. அதாவது தொன்று தொட்டு இன்றைக்கி வந்து தமிழ் என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுவோம் இல்லையா முன்னோர்கள், கல் தோன்றி மண் தோன்றி வாளோடு முன் தோன்றிய மூத்த இனம் தமிழ் இனம் அப்படிங்குது. நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டிலேயே பல 100 ஆண்டுகாலங்களுக்கு முன்பாக நம்ம இதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, திருநீர் பூசக்கூடாது, உலகத்திற்கே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்த இனம் தமிழ் இனம், அந்த தமிழ் இனத்தின் சைவ மதம் என்பது சிவபெருமானை வந்து தொண்டு தொண்டு வழிபடக்கூடிய ஒரு மதம், அவங்க வந்து முழுக்க திருநீர் பூசாமல் வெளியே வர மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் செல்லக்கூடிய மாணவன் காலையில் வீட்டில் அவனுக்கு திருநீர் பூசி, மகனே நீ நல்லா படிக்கணும், வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தாய் தந்தர்கள் இன்றைக்கு திருநீர் பூசி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுருக்காங்க. எந்த இப்போ யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுப்பா, கூட படிக்கிற பிள்ளைங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி அன்புக்கு அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை மாணவர்கள் மத்தியில் விதைக்கும் வகமாக பெற்றோர்கள் செயல்பட்டு வர்றார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, திருநேரம் பூசிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை இப்படி இவர்கள் எப்படி உருவாக்க போகிறாங்க? குங்குமம் பூசக்கூடாது, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஐயக்கியத்தனம். இது முழுக்க முழுக்க தமிழர் விரோத நடவடிக்கை, தமிழர்களுக்கு எதிரான கொள்கையை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் தமிழ்நாடு நாடார் சங்கம், நாடார் சமுதாயம் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம், நிச்சயம் எதிர்ப்போம். இதை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. 1850 காலகட்டங்களிலே, 1828 காலகட்டங்களிலே, 1968 காலங்களிலே சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி இப்படி பல்வேறு ஊர்களில் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, அதாவது கைப்பிடி அரிசி பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க, வீட்டில் சோறு பொங்கும் போது ஒரு கை நிறைய அரிசி எடுத்து இன்னொரு பானையில் போட்டு விற்பாங்க, மீதியை இவங்க வந்து பொங்குவாங்க. அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை விற்று வரக்கூடிய பணத்தை வைத்து அதை வைத்து அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது. கைப்பிடி அரிசி பள்ளிக்கூடம், சத்திரிய வித்யாசாலா இன்றைக்கி இருக்குது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாடாருடைய பெண்மணிகள் அவங்களுடைய சேமிப்பில் பள்ளிக்கூடம் நடத்தி அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வச்சாங்க. நாடார்கள் வந்து என்ன, நாடார்கள் மட்டும் படிக்க வச்சாங்களா, இல்லை நாடார்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே வரணும்னு சொன்னாங்களா, அவங்க கட்டின கோயிலுக்குலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா மக்களும் எங்களுடைய பள்ளியில் வந்து கல்லூரியில் பள்ளியில் படித்து முன்னேற வேண்டும், நாங்கள் மட்டும் முன்னேறினா போதாது, எங்களை சார்ந்து இருக்க சமுதாயமும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு, அதாவது சேர சோழ பாண்டியனுடைய வம்சாவளியான நாடார்கள் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய இரத்தத்தை வேர்வையாக்கி வரக்கூடிய பணத்தை அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் செலவு செய்தவர்கள் நாடார்கள். இன்றைக்கி அரசுக்கு இணையாக பல 100 பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை உருவாக்கி கல்வியை சேவையாக செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ நிறைய பேர்லாம் இருக்காங்க, கள்ளச்சாரம் அடிக்கிறவர்கள்லாம் கல்வி தந்தி ஆகிட்டான். கொள்ளை அடிக்கிறதுனா, நீங்கள் வந்து சாராய கடைக்கில் கொள்ளை அடிக்கிறது கேள்விப்பட்டு போய்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரத்தால் 50 பேர்பட்ட நம்முடைய நம்மளுடைய சகோதரர்கள் இறந்து போனாங்க. அப்படி கள்ளச்சாரம் வித்தவர்கள்லாம் இன்றைக்கி கல்வி தந்தியாகி கல்வியை வியாபாரமாக்கி ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஆனால் நாடார்கள் அப்படி செய்யலை. எல்லா மக்களையும் படிக்க வேண்டும், எல்லா மக்களும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாடார்கள் செஞ்சாங்க. அப்போ எங்களுடைய உழைப்பால் உருவான பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய பெயர், உதாரணத்துக்கு வி வன்னியப்பெருமாள் நாடார் கல்லூரி, இந்த மாதிரி நாடாருங்கிற பெயரில் பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. அப்போ அதை நீங்கள் நடத்தக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய தட்சிணமர நாடார் சங்க கல்லூரின்னு இருக்குது, திருநெல்வேலி தட்சிணமர நாடார் கல்லூரி. அப்போ திருநெல்வேலி தட்சிணமர நாடார் எடுத்துகிட்டு கல்லூரின்னு போட்டால் அது யாரோட கல்லூரி, யாருக்கு தெரியும்? இது நம்ம நேற்று இன்றைக்கு நடந்துகிட்ருக்கா, கிட்டத்தட்ட 150-200 வருஷமாக நாடார்கள் இது சேவை செஞ்சுட்டு வராங்க. அப்போ அந்த பேரை நீக்கினால் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய கல்வி பணி, அவர்கள் கல்விக்காக செய்த சேவை, இதையெல்லாம் மறைக்கப்படும். மறைக்கப்பட்டு அதற்கு நாளைக்கு வேற எவனாவது உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நாடார்களுடைய பெயரை நீக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது நாடார் சமுதாயத்துடைய ஒரு நிலைப்பாடு. இதுக்கு தான் எங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து முதல்வருக்கு வந்து உடனடியாக நாங்கள் கடிதம் எழுதி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது எந்த அளவுக்கு தவறோ, அதே போன்று சாதி பெயரை நீக்க சொல்வது தவறு. என்னை கேட்டால் நியாயப்படிக்க அனைவரும் தங்களுடைய ஜாதி சான்றிதழில் ஸ்கூலில் கேட்காம அவங்க பேருக்கு பின்னாடியே ஜாதி பேரை போட்டுடலாம். இல்லை, இப்போ நீங்கள் கடந்த கால வரலாறுகள் சிலவற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், நீங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ஜாதி குறியீடு உள்ள சில கயிறுகளை வந்து மாணவர்கள் அணிந்து பள்ளிக்கு செல்வதும் அங்கே வந்து அதன் மூலமாக சில கலவரங்கள் நடந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதன் வெளிப்பாடு தான் வந்து இந்த அறிக்கைக்கான காரணமாக இருக்கும் இல்லையா?
அங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருமே தன் பின்னாடி ஜாதி பெயர்களை வந்து வைத்துக்கொள்ளணும்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்னை வெளிப்படையாக சொல்கிற சூழ்நிலை வந்து அந்த இடத்துல பெரிதாக அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்காது இல்லையா? அதை வெளிப்படையாக சொன்னால் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்து சமூகம் ஏற்றத்தாழ்வுகள்ன்றதெல்லாம் வந்து இவங்களாம் உருவாக்குறதுங்க. அதாவது சலுகைகள் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டங்கள் உருவாக்கி அன்றைக்கி பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்து ஒரு சாதி பேரை சொல்லி திட்டினா உடனே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கிறதெல்லாம் அந்த நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதை வந்து சில பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக அவர்களுடைய அவங்களுடைய தற்காப்பிற்காக தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது நான் வந்து இப்போ நாடாரு, நான் வந்து எந்த சாதி தெரியும், கீழ்ந்த ஜாதியாகவும் பார்க்கல, உயர்ந்த ஜாதியும் பார்க்கல. நாங்கள் வந்து மனிதர்களின் அடிப்படையில் எல்லாரையும் ஒற்றுமையாக தான் பார்க்குறோம். 99% அப்படி தான் இருக்கும். சாதி ரீதியான கயிறுகளை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? சாதி ரீதியான கயிறுகள் எது என்பது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், சாதி ரீதியான கயிறுலாம் இப்போ வந்து நாடார்களுக்கு பச்சை நீலம் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது, தேவர் சமுதாயத்துக்கு சிகப்பு மஞ்சள், தேவேந்திர குலத்துக்கு சிகப்பு பச்சை, இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்கள் இருக்கு இல்லையா? சாதி ரீதியான கலராக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தடை செய்யுங்கள், தப்பு கிடையாது. அதை விட்டு விட்டு கயிறே நீங்கள் 19 என்னுடைய நம்பிக்கைகளை வந்து கை வைக்கிற மாதிரி, என்னுடைய தன்னம்பிக்கையை சீர்கழிக்கிற வகையில், என்னுடைய இறை நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தப்பு தானே? இப்போ நான் பச்சை கலர் கட்டியிருக்கேன், இது என்ன, இது வந்து நாடக சமுதாயத்தின் அடையாளமா? இப்போ நான் மோதிரம் போட்டிருக்கேன், இது நாடக சமுதாயத்தின் அடையாளமா? இல்லை நான் திருநீர் பூசியிருக்கேன், இது நாடக சமுதாயத்துடைய அடையாளமா? இது வந்து தமிழர்களுடைய அடையாளம், தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளம். தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் எப்படி சீரழிப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு யார் அந்த இதை கொடுத்தது? நீங்கள் ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஆட்கள் சாதியை கேட்காதங்க, சாதியை கேட்க வேண்டாம். நாங்கள் நாடா சமுதாயத்தின் சார்பாக மிக தெளிவாக சொல்கிறோம், பிசி பட்டியலிருந்து நாடார்களை நீக்க வேண்டும். 1964 வரைக்கும் நாங்கள் வந்து எஃப்சி பட்டியலில் இருந்தோம், எந்த சலுகையும் கிடையாது, எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. எஃப்சி பட்டியலில் நாடார்கள் இருந்தோம், மீண்டும் நாடார்கள் எஃப்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் சொல்லி விரைவில் மிக்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை நாங்கள் கோரிக்கையாக வைத்து 64 எப்படி நாங்கள் வந்து எந்த சலுகையும் இல்லாமல் எஃப்சி பட்டியலில் இருந்தோமோ, நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் வம்சால் வழியினார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் எங்களை பார்வர்ட் கேசட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு நாடக சங்கம் முன்னெடுக்க தயாராக இருக்கு. எங்களுடைய இளைஞர்கள், ஒட்டுமொத்த நாடா சமுதாய வீர விவேக எதிரி வெற்றி பெறக்கூடிய இளைஞர்கள் இதுக்கு தயாராக இருக்காங்க. நிச்சயம் அடுத்த ஆண்டுக்குள் நாங்கள் எஃப்சி பட்டியலில் சேருவோம். ஒரு சில பேர் மாதிரி நாங்கள் பட்டியலில் ஏற்றுவோம், பட்டியலில் ஏற்றுன்னு சொல்லிக்கிட்டு பட்டியல் சமுதாயம் போட்டிடுற அந்த தொகுதியில் போய் நாங்கள் போட்டிட மாட்டோம். நாங்கள் வந்து எஃப்சி பட்டியலில் வந்து சலுகையே வேண்டாம், எங்களுக்கு எஃப்சி பட்டியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட போகிறோம். இல்லை, அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கான சில உரிமைகள் பாதிக்கப்படாத, அதனால தான் நான் என்னோட அறிக்கையில் மிக தெளிவாக கொடுத்துருந்தேன், பொருளாதார இடஒதுக்கீடு வழங்குங்கள், சாதி சாதியெல்லாம் திட்டு போட்டுருங்க, பொருளாதார இடஒதுக்கீடு. நீங்கள் சொன்னீங்களே எஃப்சி கொண்டு, எஃப்சிலாம் நாங்கள் சலுகை வேண்டான்றவங்க, எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம். ஏற்கனவே எந்த சலுகை இல்லாமல் 12 ஐபிஎஸ் அதிகாரிகள் நாங்கள் வந்துட்டோம். தமிழ்நாட்டில் அதிக ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்த சமுதாயமாக நாடா சமுதாயம் இருக்கின்றது. இந்தியாவின் 2 தளபதிகள் எந்த ஒரு இடஒதுக்கீடு சலுகை இல்லாமல் உருவான சமுதாயமாக நாடார்கள் உருவாகிட்டோம். அதே போன்று சலுகையே இல்லாமல் எங்களுடைய தனித்திறமையில் எங்களுடைய அறிவு ஆற்றல் இதை வைத்து எங்களால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை நம்ம இதை சொல்கிறோம். மற்ற சமுதாயத்தை வந்து குறைஞ்ச சமுதாயம் அப்படின்ல, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க சமுதாயங்களில் இருக்குது. எல்லா சமுதாயத்திலையும் ஏழை இருக்க நாடகம் இப்போ ஏழை கிடையாதா? வருமானம் தேர்வு பண்ணி அதை முழுமையா அது உண்மையான தகவல்களான ஆய்வு செய்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருக்கட்டும், பறையிலர்களாக இருக்கட்டும், பல்லராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், மறவராக இருக்கட்டும், அகமுடையாராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், இப்படி எந்த சமூக மக்களாக இருந்தாலும் அரசு தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கிற குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டாம், கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நிச்சயம் உதவி செய்யணும் இல்லையா? அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து அகில இந்திய அளவுலேயே ஒரு மிகப்பெரிய ரிசர்வேஷனில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்தால் தான் நீங்கள் சொல்கிறத வந்து சாத்தியமாகும் இல்லையா? முதல்ல வந்து தமிழக அரசு கொண்டு வருது சார், அதாவது நீதி கட்சியினுடைய வழிவந்தவர்கள் நாங்கள், சுயமரியாதை இயக்கத்தினுடைய வழிவந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நீதி கட்சி காலத்தில் 100% எப்படி வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கு வந்து அதாவது அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு சலுகைகள் இருந்ததோ அதே போன்ற ஒரு இடஒதுக்கீடு சலுகையை அறிவிக்கட்டும். அதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ல? ஆமாம், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நிதிஷ்குமாரை ஆட்சி பண்ணுறாரு, அவர் வந்து பீகாரில் நீங்கள் சொல்லப்போனால் நம்மளுடைய பல்வேறு அரசியல் கட்சியினர்லாம் கமெண்ட் பண்ணும்போது வழக்கணுங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பீகாரில் மிக தெளிவாக சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தாச்சு. அதே போன்று தமிழகத்தில் சாதி ரீதியான கணக்கில் எடுத்து அந்த சாதியில் கஷ்டப்பட்ட மக்கள் யார் பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தா அது நியாயம், அது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஒரு ஜாதி இந்த ஜாதியில் பிறந்துட்டதுனாலேயே அவருக்கு சலுகை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மாதம் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு சலுகை, ஒரு பிசி பட்டியலில் பிறந்தவருக்கு வந்து அவர் மாதம் ஒரு 10,000 கூட சம்பாதிக்க மாட்டார், அவருக்கு சலுகை இல்லை, இது எப்படி நியாயம்? இதெல்லாம் சிந்தித்து பார்த்து அந்த மாதிரி அறிக்கைகளை நீதி அரசு சந்துரு அவர்கள் கொடுத்திருந்தால் நாங்கள் வந்து இருகரம் குப்பி வரவேற்றிருப்போம். முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர் நலனுக்கு எதிராகவும் தமிழர் ஒற்றுமைக்கு எதிராகவும் தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறது நியாயம் இல்லை அப்படின்றத எங்களுடைய வாதம். சொல்லுங்கள். கடந்த மோடி ஆட்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% வந்து உள்ளொதுக்கீடு அப்படின்ற மாதிரியான செயல், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓசிக்கு அதாவது இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்காம ஓசி அந்த இவங்களுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து தவறு தானே, எல்லா மக்களுக்கும் நீங்கள் அதை கொடுக்கணும். அந்த 10%, 5% விட்டுருங்க, மொத்த ஜாதி இதையே கணக்கெடுத்து. இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து நாங்கள் பெரிய ஜாதி, நாங்கள் தான் முதன்மையான ஜாதின்னு நாங்கள் சொல்கிறோம், வண்டியர்கள் சொல்லிக்கிறாங்க, கவுண்டரு சொல்கிறாங்க, வேறு சில ஜாதிகள்லாம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் கணக்கெடுத்துட்டால் உண்மை நிலவரம் தெரிஞ்சிடும் இல்லையா? உதாரணத்துக்கு நாடார்கள் நாங்கள் ஒரு 25% இருக்கோம், எல்லாம் ஒரு 15% இருக்குன்னு வைங்க, 15% நாடா சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு, அந்த சமுதாயத்தில் பிறந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பில் அவங்களுக்குள்ளேயே சலுகைகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 15% உங்கள் சார்ந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா வேறு சில சமூகங்கள் வந்து ஒரு 25% 30%? ஆமாம் சார், இப்போ யார் எந்த சமுதாயம் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்தமே கொடுத்துட்டு போக வேண்டியதானேங்க. இது வந்து இப்போ மேலும் வந்து சமூக பதட்டத்தை உண்டாக்காதா? இல்லை, எப்படி உண்டாக்கும்? இப்போ நாங்கள் 15 பேர் இருக்கோம், எங்களுக்கு எங்கள் ஆட்களில் 15 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு சமுதாயம் 20 பேர் இருக்காங்க, அவங்க சமுதாயத்தில் 20 பேருக்கு வேலை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் தான் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறதான சொல்கிறோம். இல்லை, இதில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு உண்டான முன்னுரிமை இதில் எங்கே இருக்குது? இதில் நாடார்களுக்கு 15% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணுன்றாமா? அதை நீங்கள் இப்போ அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் யாருன்னு பார்த்தா ரேஷன் கடை பார்த்தா தெரிஞ்சிடும், பேங்க்கு டிரான்சாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும், வரி கட்டுறதை பார்த்தா தெரிஞ்சிடும், அவங்களுடைய வருமானத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். போது இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியதுங்க. நீங்கள் மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் போதே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்து இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்ங்கிற மாதிரி தகுதி உள்ள நபர்கள்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியதுன்னா இதில் என்ன இப்போ அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க? இல்லை, இதில் எங்கேயா இருக்க நிதிஷ்குமார் செய்கிறாரு, இங்கே உள்ள தமிழ்நாட்டில் 100% படிப்பறிவு உள்ள மாநிலத்தில் ஏன் செய்ய முடியலங்க? இல்லை, அது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ நான் சொல்ல வரேன். என்னென்னா, தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபா அறிவித்தாங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு வந்து எலிஜிபிளான மகளிர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல அரசு மிகப்பெரிய லெவலில் பின்தங்கிடுச்சு. அதனால் அதோடய ரிசல்ட்டும் இப்போ ஒரு 8% திமுகவுக்கு வந்து இறங்கினதை நம்ம பார்க்குறோம். அது வந்து இந்த 1000 ரூபா உரிமை தொகையை மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணியிருக்கு. இப்போது பொருளாதார ரீதியாக இவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அரசு வந்து அதை ஒரு ஆவணப்படுத்துறதுன்றது வந்து ஒரு நடைமுறையில் சாத்தியமாகுது. நிச்சயமாக சாத்தியம்தான். விவோ இது இருக்காரு, ஆர்ஐ இது இருக்காரு, ஒரு விவோ கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இருக்க ஏரியாவில் போய் அவருக்கு பார்த்தாலே பொருளாதார வசதி, அவங்க வீட்டில் பைக் இருக்கா, கார் இருக்கா, சைக்கிள் இருக்கா, நடந்து போகிறாங்களா, அரசு வேலையில் இருக்காங்களா, தனியார் வேலையில் இருக்காங்களா, என்ன சம்பாதிக்காங்க, அவங்க மனைவி எவ்வளோ சம்பாதிக்குது, யார் கூலி தொழிலுக்கு போகிறா, யார் வந்து விவசாய கூலியாக இருக்கா, யார் வந்து கடைகளில் கூலியாக போகிறாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறது பெரிய விஷயமே இல்லை சார். இது வந்து ஒரு விவோ கரெக்டாக 1 மாதம் வேலை செஞ்சாலே தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எடுத்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ஏற்ற இறக்கத்தில் இருக்காங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு மக்கள் இந்த மகளிர் உரிமை தொகையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களுக்குலாம் 1000 ரூபா போகுது. ஏழை மக்கள், கஷ்டப்படுற மக்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் போலங்கிறது உண்மைதான். அது மிக நிச்சயம் மிகப்பெரிய தோல்வி தான். அந்த 1000 ரூபா உரிமை தொகுங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதில் நடந்த குளறுபடிகள் அதுலேயும் நடக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் கரெக்டாக கணக்கெடுத்தீங்கன்னா எப்படி குறையபடியாக இருக்கும்? உங்கள் வீட்டில் பைக் இருக்குனாலே உங்களுக்கு கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஏஓ ஆர்ஐ சொன்னீங்கள, விஏஓ ஆர்ஐ அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்ச குளறுபடியில் தான் இந்த 1000 ரூபால பிரச்சனை இருந்திருக்கு. இல்லை இல்லை, அவங்க அப்படி கிடையாது. அது வந்து ரேஷன் கார்டில் உள்ள குளறுபடி. ரேஷன் கார்டில் ஏதோ என்னதோ வறுமை கோட்டுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டு மேலேன்னு சொல்லி ஏற்கனவே போட்டு நிறைய ஸ்லாப் வச்சுருந்தாங்க அவங்க. என்ன அப்படின்னா சொந்தமாக கார் இருக்கக்கூடாது, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, கார் அதுக்கப்புறம் அவங்க கார் வாங்கியிருப்பான். இப்போ ஏன் என்னோட ரேஷன் கார்டில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளதுன்னு இருக்குது, எனக்கு சொந்தமாக கார் இருக்குது, பைக் இருக்குது, நான் போய் தார்மீகமாக வேண்டாம் நம்ம போய் வாங்கக்கூடாது எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. 1000 ரூபா வர்றது எதுக்கு விடுவானே? அது நம்ம காசு தானே, நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு தானே அப்படின்னு நினைக்கிற மக்கள் அதை எப்படி விடுவாங்க? நம்மகிட்டருந்து திருடின காசை நம்ம எதுக்கு வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை உள்ள மக்கள் நிச்சயமாக வாங்க தானே செய்வாங்க. சரி, இப்போ நம்ம இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு வருவோம். கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் குடித்து 52 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இப்போது அது ரொம்ப மிகப்பெரிய துன்ப சம்பவமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. ஏற்கனவே மரக்கணத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது 15 பேர். அவங்களுக்கு அரசு நிவாரணமாக 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இப்போவும் கொடுத்துருக்காங்க, இப்பயும் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய சலுகைகள்லாம் அவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்காக, ஃபேமிலிக்கு, அவங்களோட குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அவங்க குடித்த அந்த மெத்தனால் கலந்த சாராயம், இது வந்து டாஸ்மார்க்கில் தன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்கராக இருக்கக்கூடியவங்க டாஸ்மார்க்கில் போய் அவங்களால மது வாங்க முடியாத சூழ்நிலைகளில் இந்த விஷச்சாராயத்தை குடித்தாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு ஒரு துன்ப நிகழ்வு, அதாவது ஒரு குவாட்டரோட விலை 120 ரூபா, இங்கே வந்து ஒரு பாக்கெட் சாராயம் வெறும் 60 ரூபாய்க்கு கிடைக்குது, பாதி ரேட்டுக்கு கிடைக்குங்கிறனால போதையை நாடுபவர்கள், போதை இல்லாமல் இருக்கக்கூடிய, போதை இல்லாமல் இருக்க முடியாதவர்கள், நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு அப்போ வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அதை குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. மரக்காணம் சாவுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் திருந்திருக்கணும், ஆனால் திருந்தலை. அரசும் இரும்புக்கரம் கொண்டு இதெல்லாம் அடக்குவேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எதுவுமே அடக்கலை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இது இந்த கள்ளச்சார வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 50 பேருக்கு மட்டவர்கள் நம்ம சகோதரர் இறந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி சிறப்பில் இருக்கட்டும், எல்லா கட்சியிலுமே இதை அவர் பேசி பூர்ண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வரணும். அந்த பாயிண்ட் தான் நம்ம வரோம். பூர்ண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வரணும், தமிழகத்தில் சாராயம் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்மார்க் மதுபான வருமானம் வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் இல்லாமல் அந்த வருமானம் வந்தே வெளிநாடுகளில் 500,000 கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடிய தமிழக அரசு மாதம் 50,000 ரூபாய் வருமானம் கூடிய ஒரு இதை வருவாய் இழப்பு ஏற்பட்டால் இவர்கள் குடிகாரர்கள் இல்லாமல் இந்த ஆட்சியை தள்ளாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். குடிகாரர்கள் தள்ளாடி இந்த ஆட்சியை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் வருமான ரீதியாக. அவர்கள் தள்ளாடாமல் தெளிவாக இருந்திருந்தால், அவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நாம் குடிக்கக்கூடாது, இந்த கெமிக்கல் மதுபானத்தை குடித்து நம்ம வந்து வாழ்க்கை இழந்துவிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமாக இருந்திருந்தால் இந்த அரசே வந்து திவாலாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பாயிண்ட்டு தான் நான் வரேன், நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டு தான் நான் வரேன். இப்படி வந்து பொருளாதார ரீதியாக அவங்களால வந்து ஒரு டாஸ்மார்க்குகள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி அவங்களால உட்கொள்ள முடியலன்றதுக்காக விசச்சாராயம் போகிறாங்க. இதில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்ததில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லை வந்து வந்து டாஸ்மார்க் மதுபானத்துக்கு மாற்றாக நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, பூரண மது விளக்குன்றது வந்து இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது, அதை வந்து படிப்படியாக தான் கொண்டு வரணும். அப்போது இந்த கல்லை மாற்றாக கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அது வந்து சாத்தியமா? இதன் மூலமாக நீங்கள் சொன்ன இந்த வருவாய் இழப்பை இந்த கல்லின் மூலியமாக சமன் செய்ய முடியுமா? அவரோட ஐடியா வந்து எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? அதாவது கல்லை, கல் என்று சொல்லக்கூடிய பணம்பாலை இறக்கி விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்களுடைய இந்த மதுவிலக்கு சம்பந்தமான கொள்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டு மதுபானங்கள் உள்நாட்டில் தயார் குடிக்கக்கூடிய கெமிக்கல் மதுபானங்களுக்கு 100% தடை
அதுதான் பூரண மதுவிலக்கு திட்டம். அதே சமயத்தில் பல லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய பணம்பால் என்று சொல்லக்கூடிய கல்லை இறக்கி விற்பதற்கு அனுமதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க பீகாரில். அதை நடைமுறைப்படுத்தும்போது சுமார் 20 லட்சம் தமிழர்கள் நேரடியாகவும் சுமார் 20 லட்சம் தமிழர்கள் மறைமுகமாகவும் இதில் பயனடைவார்கள். கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பயன்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில், பனை பொருளாதார தொழில். பனையை மட்டும் வருமானமாக வைத்து கொண்டு பனையில் தயாரிக்கக்கூடிய பொருளை விற்பனை செய்து கொண்டு ஒரு சில நாடுகளே இயங்குகிறது. குறிப்பாக கம்போடியா நாட்டில் பொருளாதாரமே பனை பொருளாதாரம் தான். இலங்கையில் இதுக்குன்னு தனி வாரியம் அமைத்து பனையிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்நிய செலவாணியில் 500,000 ரூபாயை வந்து அவங்க வந்து அந்த நாட்டுக்கு கொண்டு வராங்க. அதே போன்று இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பணம் வரம் இருக்குது அப்படின்னா, இப்போ சாரி 10 கோடி பணம் வரம் இருக்குன்னா, தமிழகத்தில் மட்டுமே 5 கோடி பணம் வரம் இருந்திருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக அளவிலே பணம் வரம் இருந்திருக்கிறது. அதாவது நம்ம வான பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, மதுரை, இந்த பகுதியில் தென் மாவட்ட மக்களாக இருக்கட்டும், அதேமாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, அரியலூர், திருச்சி, கிருஷ்ணகிரி, இப்படி எல்லா மாவட்டங்களிலையும் பறந்து இதை வந்து அனைத்து சமுதாய மக்களும் வந்து ஒரு தொழிலாக செய்கிறாங்க. பனை தொழிலுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தொழில் அல்ல. அந்த தொழிலை வந்து கவுண்டர் சமுதாயம் செய்கிறாங்க, பல்லர் சமுதாயம் செய்கிறாங்க, வன்னிய பெருமக்கள் செய்கிறாங்க, பறைய சமுதாய மக்கள் செய்கிறாங்க, கள்ளர் சமுதாய மக்கள் செய்கிறாங்க, முத்திரைய சமுதாய மக்கள் செய்கிறாங்க, நாடக சமுதாய மக்கள் செய்கிறாங்க. பனை சார்ந்த தொழில்கள் மூலம் அந்நிய செலவாடிக்கிட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டாஸ்மாக் மதுபான கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட 10 முதலாளிகள் சம்பாதிச்சு அவங்க வளம் ஒழிக்கிறதுக்கு இது தேவையா? அல்லது 20 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய பணமால் என்கின்ற கல்லை இறக்கி இருக்கக்கூடிய உற்சாகமானம் தேவையா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தால் மக்கள் வந்து இந்த கெமிக்கல் மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும். தமிழர்களுடைய உற்சாகமானம் இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, சங்க இலக்கிய காலகத்திலேயே வந்து கல் வந்து ஒரு உற்சாக பாடமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது இல்லாமல் இயற்கையினுடைய பாடம் கல் மூலியம் வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அந்த மருத்துவ குணம்லாம் மக்கள் பயன்படுத்தி ஒரு நோய் இல்லாத இளைய தலைமுறையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பனை சார்ந்த அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், பனையினுடைய பயன்களாக இருக்கட்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தாள விலாசம் என்ற அந்த பத்திரிகை ஒரு புக்கில், அதாவது வேர் முதல் நுனி வரை 801 பழங்கள் உள்ள மரம் என்றால் பனை மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூலோக கற்பக தரு, கேட்டு கொடுக்க மரம் தென்னை மரம், கேட்காமலே கொடுக்கக்கூடிய மரம் பனை மரம். உனக்கு ஒரு நல்ல நண்பன் வேண்டும் என்றால் கண்ணதாசன் சொல்லியிருக்கார் அர்த்தமுள்ள இந்த மதத்தில், நீ வந்து பனை போன்ற ஒரு நண்பனை தேர்வு செய். ஏன்னா நீ எதிர்பார்க்காமல், நீ கேட்காமல் உனக்கு அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியவன் பனை நண்பன் அப்படிங்கிறத பல பெரியவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட பனை பொருளாதாரத்தை, பனை தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு பணத்தை பனை மரத்தை வெட்டினால் தண்டனைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு கூட பாருங்க, தூத்துக்குடி மாவட்டம் ஓடக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 150-200 பனை மரங்களை வெட்டி வீழ்த்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து அரசு எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதுக்கு என்ன அரசுக்கிட்ட நம்ம அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒரு பனை மரத்தால் வரக்கூடிய பலன் என்பது சொல்லப்படாத. சுனாமி காலங்களில் இயற்கை பேரழிவு வந்து பனை மரத்தை தாண்டி வரல வர முடியாது அப்படிங்கிறதுக்காக பனை கடற்கரை ஓரங்களில் அந்த காலங்களிலே நம்ம முன்னோர்கள் பனை மரங்களை நட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எல்லை பகுதிகளாக பனை மரம் இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மின்சார வசதி இல்லாத கிராமங்களுக்கு தூண்களாக பனை மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பனை மரத்துடைய பயன்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே போதும், டாஸ்மாக் மதுபான கடைகள் வந்து முற்றிலும் ஒழித்து கட்டப்படும். தமிழர்களுடைய உற்சாகமான கல்லை முழுமையாக தமிழக மக்கள் அவர்களே இறக்கி விற்பதற்கு அனுமதி கொடுத்தாலே போதும், நிச்சயம் இந்த டாஸ்மாக் வருமானத்தோடு அதிக வருமானங்களை சொல்லப்போனால் அதிக அளவில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள். அதை செய்ய வேண்டும். அதுமாதிரி இந்த தொழில நவீன யுக்திகள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பனை மரம் விளையாடுறது ஒரு கேவலமான தொழிலாக பார்க்கப்பட்டது. ஏ அவன் மரம் பார்த்திம்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒட்டகம் மேய்க்கிறதே பெரிய நல்ல தொழில் மாதிரி ஆயிடுச்சு. வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது, வேறு சில தொழில் செய்கிறவங்களே தங்களை வந்து நான் ஒட்டகம் மேய்க்கிறேன்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதே மாதிரி பனை மரத் தொழிலை நவீனப்படுத்த வேண்டும்
இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில் பணம் முறையாதுக்குன்னு ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கருவியெல்லாம் அரசு வந்து மானிய விலையிலையோ இல்லை இலவசமாகவோ எதை எதுவோ இலவசமாக கொடுக்குறீங்க. இதை இலவசமாக கொடுத்து இந்த தொழிலை ஊக்கப்படுத்தி படித்த மாணவர்களுக்கு மானியத்திலோ அல்லது இலவசமாக கொடுத்தால் இந்த தொழில் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். இன்றைக்கி வந்து படித்த பட்டதாரி இளைஞர்கள் இன்ஜினியர் படித்தக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பனைத்தொழிலை செய்து வருகிறார்கள். தென் மாவட்டங்கள்லையாக இருக்கட்டும், நம்ம ஈரோடு கொங்கு பகுதியிலாக இருக்கட்டும், செஞ்சுட்டு வராங்க. அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த பனைத்தொழிலை வந்து நிலைநிறுத்தணும். குறிப்பாக சொல்லணும்னா சர்க்கரை நோய், இன்றைக்கி வந்து இந்தியா சர்க்கரை நோயில் வந்து முதலிடத்தில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குன்னா அதற்கு காரணம் வெள்ளை சர்க்கரை என்கின்ற விஷ சர்க்கரையை நம்ம பயன்படுத்தி வர்றதுனால தான். ஆனால் பனைமரத்திலிருந்து உருவாக்கக்கூடிய கருப்பட்டியை பயன்படுத்தினால் எவ்வித நோயும் வராது, அது மருந்தாக பயன்படுகிறதுன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சித்த மருத்துவத்திலேயே அதை சொல்லியிருக்காங்க. அதுவே கருப்பட்டியை அதிக அளவில் உற்பத்தி செய்து ரேஷன் கடையில் கருப்பட்டி விற்கணும்னு சொல்லி நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வராக இருக்கும்போது கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி ரேஷன் கடையில் கருப்பட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுக அரசு அந்த கருப்பட்டியை இப்போது விற்பனை செய்யாமல் தடுத்துருச்சு. இது வரைக்கும் விற்பனை செய்யலை. இதெல்லாம் இவங்க ஒரு விழிப்புணர்வு பண்ணி ஆய்வு பண்ணி படித்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த பனைத்தொழிலை தமிழக அரசு வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடனடியாக இதை வலியுறுத்தி மிக பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அரசின் கவனத்தை கொண்டு சென்று நிச்சயம் தமிழர்களுடைய தொழிலை மீட்டு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் நடந்தால் நம்ம யுகத்தில் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க யுகத்தில் அந்த மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? இதெல்லாம் இதை அழிஞ்சு போய் இதை கொண்டு வந்து மேலே வந்து பொருளாதார ரீதியாக இந்த கல் சம்மந்தம் அதாவது பனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலிமா பொருளாதாரத்தை உயர்த்தி மதுபானத்தில் இருக்க பொருளாதாரத்தை கம்மி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டைம் எடுக்கும். இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் நிதிஷ்குமார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பூர்ண மதுவிலக்கு திட்டத்தை தான் அமல்படுத்தினார். பீகார் மாநிலம் தமிழ்நாட்டோட அப்போ நடந்த சில பாதிப்புகள்லாம் நீங்க பாத்தீங்களா? நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த டைம்ல. அந்த மாதிரி நிறைய இறந்துட்டாங்களே. நம்ம 52 நம்மளோட சகோதர சகோதரிகள் வந்து பெண்களும் வந்து சம உரிமை வேணுங்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்து தானே இறந்துருக்காங்க. ஆமா, இதோட தான் பேரழிவு வேணும்னு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? குடிச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கீங்களா? அப்படி கிடையாது. இந்த அழிவை வந்து ஒரு முன்னோட்டமாக இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக டாஸ்மாக் மதுகடைகளை முற்றிலுமாக மூட வேண்டும். அதாவது நம்மளுடைய தூத்துக்குடி எம்பி வந்து மேடையில் பேசுகிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிக விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதை வந்து டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மூடி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. டாஸ்மாக் கடையால் எத்தனை பேர் சாவறாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. அவங்களே ஆலை நடத்துகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களே வாங்கினதாக சில ஊடகங்களை பார்த்தோம். அதிக விதவிகள் இருக்கக்கூடிய அவங்க என்ன விரும்புகிறாங்க? இப்போ இன்னும் அதிக விதவிகள் உருவாகணும், அதுக்காக புதுசு புதுசாக ஆலைகளை வாங்கி நம்மளே பயன்படுத்தணும்னு நினைக்காங்களாங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஓட்டுக்கு 500 கொடுத்தா யார் யாருக்கோ ஓட்டை போட்டு அவங்கள மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினா தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, தமிழ்நாடோட நிலைமை என்னங்கிறது இந்த 52 பேர் பார்த்தாலே தெரியும். பாவம், அம்மா அப்பாவை இழந்து பச்சிளம் குழந்தை கதறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அந்த குழந்தையுடைய சாபம் இந்த ஆட்சியை 2026 தமிழகத்தை விட்டு நிச்சயம் அகற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து மத்திய பாஜக அரசாக இருக்கட்டும், மாநில தலைவர் ஐயா பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், ஏன் வந்து தமிழக அரசை இதுவரையும் கலைக்கிறதுக்கு சொல்லலை? சட்ட ஒழுங்கு முற்றிலும் கெட்டு போச்சு. இல்லை, அவர் சொல்லி கலெக்டரை மாற்றிருக்காங்க, எஸ்பியை மாற்றிருக்காங்க, ஏன் முதலமைச்சரை மாற்றுறதுக்கு உங்களுக்கு பயம்? மோடி அரசு இரும்புக்கரம் கொண்டு தமிழகத்தினுடைய ஆட்சியை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நேரம் கலைச்சிருக்கணும்ல, ஏன் கலைக்கல? எதுக்கு வந்து அண்ணாமலை இதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை? அவர்கள் நிச்சயம் எடுக்க வேண்டும், எடுத்தால் மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நாளைக்கு அறிவிச்சிருக்காங்களே போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஆட்சி கலைக்கு சொல்லி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. முத்துசாமி அவர்கள் வந்து முத்துசாமி பதவி என்ன இருக்கு? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வர் கையில். மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் இருக்கு? முதல்வர் கையில். அப்ப யார் தூக்கணும்? அவர் வந்து டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய பொருளை விற்கக்கூடியவர் முத்துசாமி. அவரை தூக்கணும்னு சொல்றதை விட அவருக்கு ஹெட் யாரு? காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார்? ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார்? அவரை பதவி விட்டு தூக்குற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அதை பதவி விட்டு தூக்கணும் இல்ல, அதை செய்யாமல்
நீங்க சொல்றது ஆர்டிகல் 356 இம்போஸ் பண்ணி ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஜனாதிபதி ஆட்சி வரணும்னு சொல்றீங்க. ஆமா, 52 பேர் இறந்து போறாங்க சார். இது இந்த ஒரு காரணம் போதாதா அவங்க ஆட்சி விட்டு தூக்குறதுக்கு? இந்த சிபிஐ விசாரணைக்காக சார் அமித்ஷா அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதி சிபிஐ விசாரணை இருக்கட்டும், எல்லா விசாரணை நேரடியா தெரியுது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர், கண்காணிப்பாளர் எல்லாம் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. அப்போ ஏன் இதுக்கு காரணமான அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை பதவி விட்டு நீக்க கூடாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களே, 52 பேரை வந்து உயிர் பலி கொடுத்துட்டோம், நம்ம எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும். சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லைங்கிறது 100% தெரியுது. காவல்துறை வந்து ஒரு வேலையும் செய்யலைங்கிறது தெரியுது. மாவட்ட நிர்வாகம் எந்த வேலையை செய்யுதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியை உடனடியாக பதவி நீக்கி செய்யாம ஏன் பிரதமர் மோடி அவர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதற்கான எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வி. அப்போ உங்களோட ஆதங்கம் வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க சொன்ன சில அந்த வி கே சந்துரு அவர்களோட அறிக்கையின் நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க முதல்வருக்கு, இதுக்கான என்னென்ன மாதிரியான விளைவுகள், இதற்கான சீர்திருத்தங்கள் வருமானன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்து கொண்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.